தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாகாலாந்து ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவி தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகாலாந்து ஆளுநர் பதவி அசாம் மாநில ஆளுநருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், பஞ்சாப் ஆளுநர் பதவிக்கு பன்வாரிலால் புரோஹித் மாற்றப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உத்தரகண்ட் ஆளுநர் பதவி வைத்த பேபி ராணி மௌரியாவின் ராஜினாமா ஏற்கப்பட்ட அம்மாநிலத்தின் புதிய ஆளுநராக குர்மித் சிங் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் என் ரவி 1976 ஆண்டின் கேரள பிரிவை சேர்ந்த முன்னாள் IPS அதிகாரி ஆவார். 2012 ஆண்டில் மத்திய அரசின் உளவு பிரிவின் சிறப்பு இயக்குநராகவும் இவர் பதவி வைத்தவர். நாகாலாந்து பிரிவினைவாத குழுக்களுடன் மேற்கொள்ளப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் இவர் முக்கிய பங்கு வகித்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் என் ரவிக்கு தமது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், அவரது வருகை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் வளத்துக்கும் ஊக்கமளிப்பதாக இருக்கட்டும் என்றும், தங்களை தமிழ்நாடு வரவேற்கிறது என்றும் கூறியுள்ளார். இதேபோல் பஞ்சாப் மாநில ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள பன்வாரிலால் புரோஹித்துக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குறுகிய காலம் பழகியிருந்தாலும் அவரது நட்பு இனிமையாகவும் மறக்க முடியாததாகவும் அமைந்திருந்தது என்றும், தமிழ்நாடு தங்களை வாழ்த்தி வழியனுப்பி வைக்கிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.